விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பிளீஸ் மா, டிஜே பிளாக் ஒன்றும் தெரிஞ்சு பண்ணல. நாங்க தூண்டி விட்டுதான் அவ அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே பிளே பண்ணியிருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி மாகாப்பா அண்ட் பிரியங்கா சூப்பர் சிங்கர் நயன்ல பூஜா அப்படின்ற கண்டஸ்டன்டுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்த போது டிஜே பிளாக் பண்ண விஷயத்துக்கு அஃபெண்ட் ஆகி பயங்கரமா சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்களே, லிட்ரலி அவரை திட்ட கூட செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிரியங்காவும் மாகாப்பாவும் சாரி சொன்ன விஷயம்தான் இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சூப்பர் சிங்கர் நயன் எல்லாரோட ஃபேவரட் ஷோவா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல பூஜா அப்படின்ற கண்டஸ்டன்ட் பயங்கரமா பாடுவாங்க, ரொம்ப இனிமையா இருக்கும் அவங்களோட குரலே. சோ பூஜாவுக்கு வெளியே எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ உள்ளயோ அதே லெவலுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈவன் டிஜே பிளாக் கூட பூஜாவுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் தான். அதே சமயத்துல டிஜே பிளாக் அவங்களுக்கு டெடிகேட் பண்ற விதமா சில ப்ரப்போஸ் பண்ற டயலாக்ஸ் அண்ட் நிறைய சாங்ஸ் எல்லாமே பிளே பண்ணுவார் இல்லையா, அந்த சமயத்துல பிரியங்காவும் மாகாப்பாவும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஈவன் டிஜே பிளாக் சும்மா இருந்தா கூட இவங்க தான் தூண்டி விடுவாங்க. என்னப்பா அடுத்தபடியா உனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் தான் வரப்போறாங்க, அவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் சாங் இப்போ டெடிகேட் பண்ணுவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டிவிட்டே தான் இப்போ சோஷியல் மீடியாவில் எந்த சைடு திரும்பினாலுமே டிஜே பிளாக் பூஜா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வர்றதுக்கு இவங்க தான் முதற் காரணம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் மத்தியில் இது ஒரு விஷயமாவே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதை நம்மளே பார்த்துருந்துருப்போம். ஸோ பூஜாவோட பெரியம்மா வந்து அந்த ஸ்டேஜ் ஷோவில் எந்த இடத்துல போனாலுமே டிஜே பிளாக் பூஜா இந்த பேர் வந்து அடிக்கடி கேட்கும்போது தனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பிளீஸ் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தானே அப்படின்னு பயங்கரமா அஃபெண்ட் ஆகி பேசிருந்தாங்க. டிஜே பிளாக்குமே வந்து மன்னிப்புமே கேட்டிருந்தாங்க. ஆனா அது கூடவே பிரியங்காவோ மாகாப்பாவோ அவங்களோட தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. பிகாஸ் நாங்களே சைலண்டா இருந்திருக்கலாம், ஆனா நாங்க தூண்டி விட்டதுனாலதான் அவருமே அதை என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். சோ தப்பு எங்க மேலயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவும் மாகாப்பாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாங்க. பிகாஸ் பூஜாவோட அம்மா இந்த அளவுக்கு அஃபெண்ட் ஆகியிருக்காங்களே, அவங்களோட மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும் போல, அந்த வகையில தான் நாங்க எல்லாருமே பிஹேவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணவும் செஞ்சிருந்தாங்க. திடீர்னு தான் அவங்க இதெல்லாம் பிராங்க் அப்படின்னு சொன்ன உடனே பிரியங்கா மாகாப்பா அண்ட் டிஜே பிளாக் இவங்க எல்லாருமே நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்திருந்தாங்க. பிகாஸ் ஒரு நிமிஷத்துல நாங்க எல்லாருமே பதறி போயிட்டோம், எங்க மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணிருந்தாங்க இல்லையா. அண்ட் டிஜே பிளாக் எல்லாமே வேணும்னே பண்ணல, எல்லாருக்கும் பிளே பண்ற மாதிரி தான் பூஜாக்கும் பிளே பண்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த வார்த்தை பூஜாக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு போல. என்ன டிஜே பிளாக் இங்க வாங்கல, எல்லாருக்கும் பிளே பண்ற மாதிரி தான் எனக்கும் பிளே பண்ண அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணும்போது நான் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவேன் ஷோல. அது உங்களுக்கு எதுவுமே புரியலையா, டப்புன்னு என்ன விட்டு கொடுத்து இவ்வளோ அசால்ட்டாக பேசிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் டிஜே பிளாக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு புரியவே இல்லை. இதெல்லாம் கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷனுமே இருந்திருக்கும் போல. டிஜே பிளாக்கே சைலண்டாக இருந்தாலுமே பூஜா விட மாட்டாங்க போல. ஏன்னா அத்தனை பேருமே சொன்னாங்க உங்களுடைய கவுண்டருக்கு நாங்கள் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் பூஜாவுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸோ நம்மளுமே அதே விஷயத்தை தான் ஃபீல் பண்ணோம். ஏன்னா தான் டிஜே பிளாக் கவுண்டர்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணாலும் சரி மாகாப்பாவும் பிரியங்காவும் தூண்டி விட்டுட்டே இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க அதுக்காக தான் சாரி கேட்டிருந்திருப்பாங்க போல. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளைட்ஸோட நினைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Thank you.